பௌதார்ணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடி இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. அதுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூர்ல கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பார்த்தாவே பாடட்டும். அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் இட்ஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்த உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆஃப்டர் சோ மெனி டேஸ். அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸ்ல வந்து லால் சலாம்ல ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா, யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாவல் அமீத் நினைக்கிறேன், யா ரெண்டு வாய்ஸ் ஏஐல பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ லைக் ஸோ நான் அமீன் கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கிவ் மீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிம்லர் டிம்பர்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வீவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. நண்பர்களுக்கு வணக்கம், good evening, welcome you all to the personate of Yuvan Shankar Raja's Yuvan Love Drive live in concert presented by Noise and Grains and Puma Fashions. So Noise and Grains உங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு கம்பெனி. கடந்த 10 வருஷமா அவங்க ஒர்க் பண்ணாத மியூசிஷியன்ஸே வந்து கிடையாது. பெஸ்டான ஹிட்டான மேசிவான மியூசிக் கான்சர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா நம்ம நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸ் தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு வந்து விட்டுட்டாங்க, ஐ திங்க் அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல அதுவும் கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸோட அடுத்த பிரம்மாண்டமான இவெண்ட் எஸ் நம்ம சென்னையில வந்து நடக்க போகுது. இவன் சாரோட கான்சர்ட் விர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் கூட நம்மளுடைய கான்சர்ட் பார்ட்னர் எஸ் புமா ஃபேஷன்ஸ், ஃபேமஸ் ஆன க்ளோதிங் பிராண்ட் அண்ட் நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸ் அப்படின்னாலே இவங்க கூட சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இப்போ தொடர்ந்து நிறைய இவெண்ட்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இவெண்ட் அதாவது நம்ம யுவன்சரோட லாங் டிரைவ் இந்த கான்செப்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, யுவன் சார் கூட செகண்ட் டைம் நம்ம நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸ் சேர்ந்து அசோசியேட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்ட் பொறுத்த அளவுக்கு இட் இஸ் அ வெரி பிக் டூர். ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர்ல நடந்தது, ரெண்டாவது நம்ம சென்னையில நடக்க போகுதுங்க. வர 27th சாட்டர்டே இன் வயம்சிஏ நந்தனத்துலதான் வந்து நடக்க போகுது. இதனை தொடர்ந்து அடுத்தது கோயம்புத்தூர்ல வந்து நடக்க போகுது. சோ சென்னை பொறுத்த அளவுக்கு இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹியூஜ். ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வைஸும் சரி அண்ட் மேக்னிடியூட் வைஸும் சரி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. சோ நீங்க அந்த போஸ்டர் பார்க்கும் போதும் அண்ட் இந்த கான்செப்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து கேட்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான், அதாவது 360 degree ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். 360 degree ஸ்டேஜ்ல நடக்க போகுதுங்க. சோ ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஷோ, இந்தியன் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவன் சரோட வந்து நடக்க போகுது அப்படிங்கறத இந்த கான்செப்டோடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். சோ இத பத்தி இன்னும் நிறைய வந்து நம்ம யுவன் சார் கிட்டயும் அண்ட் டீம் கிட்ட இருந்தும் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயினா இந்த கான்சர்ட்ல சார் கூட பாட போறது நம்மளோட ஆண்ட்ரியா, ஹரிச்சரன், ராகுல் நம்பியார், பிரேம்ஜி, ஹரிப்ரியா, ஸ்ரீனிஷா, விருஷா, ஆர் கே ஆதித்யா, எம் சி சனா, திவாகர் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வந்து வச்சிருக்காங்க. சோ வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் தி டீம் ஆல் டு தி ஸ்டேஜ். லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர்ஸ் ஆஃப் நாய்ஸ் அண்ட் கிரீம்ஸ் மிஸ்டர் மகாவீர் அண்ட் மிஸ்டர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் பிளீஸ். And the managing directors from Puma Fashions, Mr. Lingasamy and Harita Lingasamy. Kindly be seated, please. Ladies and gentlemen, with no further delay, let's welcome the one and only iconic and versatile singer and musician, Yuvan Shankar Raja, sir. Good evening, everyone. So before we go and speak to Yuvan sir, kitta pesuradhukku munadi Mahavir, few words about the event and show, just few heads up. Naane vandu nare solita namma represent media kaga oru sila vishayangal, please. Firstly, thank you everyone for coming on such a short notice. Neenga ellame vandirukinga and yes sir. And this is our 10th year. முக்கியமா சொல்ல போனோம்னா வி ஷுட் தேங்க் யூ ஆல். ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வி ஹவ் பீன் பார்ட் ஆஃப் யூ
and coming to this place with all your support. Thank you so much. And that's the first thing which we'll tell you. And second thing is, this is a very special show for us. Yuvan sir has always been our king in heart. Like for us, me and Karthik, we are a crazy fan of you, sir. Any given day. I think our first meeting was also for the concert. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் அவங்களை வந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணி எப்படியாவது ஒரு டேட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோ லாஸ்ட் இயர் பண்ணோம். அண்ட் சந்தோஷமா திருப்பி 2வது ஷோ இந்த வாட்டி கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி வந்து ஒரு லாங் டிரைவாகவே போறோம். பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் ஃபார் அஸ் பிகாஸ் ஒரு சென்னையிலேருந்து ஒரு வேற ஏரியாவுக்கு போயிட் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு கிரேசி சக்சஸ். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ சென்னை பண்றோம். சென்னை ஒரு ஸ்பெஷல் திங். ஒன்ஸ் அகேன் லெட் மீ டெல் யூ, லைக் தியானம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் 360 degree ஸ்டேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி கம்மிங் டு ஆர் லவ் அண்ட் டு ஆர் கிங் டு யுவன் சார் வரும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷலான இட்ஸ் அன் இமோஷனல் திங் ஃபார் அஸ் அண்ட் மக்கள் பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் டு கிவ் த பெஸ்ட். இதுல அவங்களுக்கு இப்போ வரைக்குமே அவங்க எல்லா ஷோஸ்லயுமே ஒரு கம்ஃபர்ட், அவங்க வந்துட்டு போறது எல்லாமே பார்த்துருக்கோன்றது ஒன்று. அதை தாண்டி இந்த வாட்டி யுவன் சரோட ஸ்பெசிபிக் ப்ரீஃப் வந்து அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணணும், எல்லாருமே என்ன கிட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது வி டுக் இட் ஆஸ் அ வெரி பர்சனல் திஸ் திங் அண்ட் 360 degree நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, யார் சொன்ன இந்தியால அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வி ட்ரைட் இட். இப்போ இன்டர்நேஷனலி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பண்றாங்க. இந்தியால திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ட்ரைங் வித் இந்தியன் ஆர்டிஸ்ட். ஸோ ஃபார் விச் வி ஆர் பிளஸ் தட் வி ஏபிள் டு டூ இட் ஹியர். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி ஆர் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆர் பார்ட்னர் பூமா ஃபேஷன்ஸ் லிங்கசாமி சார். ஆன் ஒன் ஃபோன் கால், இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால், ஒரு நைட் கால் பண்றோம் சார், இது பிளான் நாங்க பண்ணலாம்னு இருக்கோம், எப்படி சார் பண்ணலாமான்னு சொன்ன உடனே இமீடியட்டா ஒரு ஃபோன் கால்லயே ஓகேன்னு சொல்லிட்டாரு. யோசிக்கவே இல்லை, நீங்க தானே பண்ணிடலாம், யார் யுவன் சார் தானே, ஓகே பர்ஃபெக்ட், நல்ல காம்போ நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் போவோம், அதுக்கடுத்து நிறைய ஊருக்கும் போகுது. சிங்கப்பூரும் பண்றோம் சார் பண்றாரு சிங்கப்பூர், அதுக்கப்புறம் நிறைய ஊர்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அந்த லாங் டிரைவாகவே உங்களுக்கு ஃபுல் டூராகவே உங்களுக்கு வரப்படும். So, whatever, we'll talk about it. And thank you so much once again for coming. And I hope all your wishes will be with us for us to provide one of the best shows possible. Do support us. Thank you. Thank you very much, Mahavir. Okay, so romantic songs and their energetic albums, innovative and compositions layer and the soulful and memory, melodies of Dinale, that is King Nalodia, even sir. So, I think we can hear a lot from him. Vanakkam, sir. So, yes, நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் த கான்சர்ட் வந்து சொல்லுங்க சார். யுவன்ஸ் லாங் டிரைவ் லைவ் இன் கான்சர்ட். ஸோ 360 degree இந்த ஸ்டேஜ் வந்து சார் அப்ராட்ல சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ரொம்ப சூப்பரான ஹெட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, தட் டு இன் சென்னை. நீங்க சொல்லுங்க, ஹவு ஸ்பெஷல் இஸ் தட்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். It's very special. I want my fans to be close to me. So, Nadesh was in, I think last time in Chennai, La Pannamodive, there was like few barricades and they were like, kunja far and baga. I was like asking them, in the barricade lo erikam lima abhi in ravari. So, I wanted like that. So, Adhanala, they took this idea and they were like, can we do this like 360 abindra mari. So that's the whole experience that I want to give to my fans, like very close abindra mari. So and yeah, I'm just like super excited for this. Yeah, we're also excited. Yeah, na team kitta pesumbodhu kuda avanga nariya concerts panirukanga, but first time Yuvan sir kuda ipdi oru setup, they are very very excited and naangalum romba excited ah irukom. So nammalaoda media edavadhu kelvigal irundha vandu you can ask. Over to Q&A session. Yes. எதிர்பார்க்கும் மயில் போல அந்த சின்ன சின்ன கம்பல் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க. அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்றோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி மாஸ்டர்ஸ். வாவ். சோ அகைன் இஃப் தட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மேட் ஆல்சோ பெர்ஃபார்ம் தி தேர்ட் சிங்கிள் தேர். எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்?
ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூர்ல கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பார்த்தாவே பாடட்டும். அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் இட்ஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸ்ல வந்து லால் சலாம்ல ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாம் லமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐல பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ லைக் ஸோ நான் அமீன்ட்ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கேவ் மீ தி ஆக்சஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிம்லர்ல டிம்பர்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வீவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி. Good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. Thank you. You said you wanted to go close to the 360 degrees first one. Bro, want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, pallo me. Yeah, that's the idea. I think few of my other concerts la I think na ulle irangi poirukran. So, on the mari, the access in the kuda, we can try. Yeah. So, how about the playlist? Because even sir, adiya oru song list appdin eduthra ellarkum nare favorites irukku. Oru anju naal continuous ah thodarndhu even hits mattum concert pannale repeat aagad alavukku ungalku songs hit songs vandha neenga koduthirukkeenga. Andha vagaiyila inge concert ku endha maadhiri special ana playlist onnu create pannirukkeenga. Actually tough ah irundhathu create pannadhu. Okay. இல்ல பட் டஃபா தான் இந்த பிளேலிஸ்ட் சாங்ஸ் சூஸ் பண்றதுக்கு பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அது ஸோ அதுல வந்து மேக்சிமம் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஆன பிளேலிஸ்டா தான் நாங்க சூஸ் பண்ணிருக்கிறோம். வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீடியா மீட் பண்றீங்க. அப்புறம் வந்து நீங்க நிறைய படம் பண்றீங்க, நிறைய படத்துல வந்து நீங்க ஒர்க்கும் பண்றீங்க. இந்த இதுல வந்து எத்தனை பாட்டு பாட போறீங்க? நீங்க எத்தனை பாட்டு வந்து பாட போறீங்க உங்க டீம் சைடுல இருந்து? I think 35 songs, 36 songs totally. So அதுல பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும் சார். அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸியான டைம்ல வந்து கோட் பண்றீங்க, அது இந்த லெவல்ல வந்திருக்கு. ரொம்ப பிஸி எல்லாம் இல்ல, வேலை செய்ய அவ்வளோதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ? என்னன்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சர்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா? இப்போ நந்தரத்தில் பண்ணுறோம், நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும். ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்கிறாங்க, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து? மக்கள் வராங்க. We just make sure that yuddhan capacity and the capacity mele poga kudadu nam and extend pandrathu extra va kuduthirradhu kandipa nadakkadhu. Okay, very well said. Hello everyone sir. Actually super ago anga pona illa na marandra. So stage la irukkumbodhu ivangala ivangala enna energy theriyum na inge ipo ungalaare sandhikkira romba sandoshama irukku anga pona idu into வேற ஒரு லெவல்ல இருக்கும். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்து இங்க சார் ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப் இருக்கும், ஆல்ரெடி அந்த செட்டப்ல இருக்கும். ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும், அதுல சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான்
அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ராஜா சார் வந்து நம்ம இசை ஞானிப்போம், நிறைய பேர் வந்து அவர் இசை கடவுளா நினைச்சாங்க. ஆனா நிறைய பேர் இந்த எம்பி ஆனவரும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சார வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில, அதே மாதிரி இந்த கோவிலோட முதல் விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமா தான் பாக்குறேன், அவ்வளவுதான். ஸோ என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுத்தி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ சில பாடல்கள் கொடுத்தாங்க, சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் என்னோட, ஆனா என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதுல ஏன் பிடிக்கலன்றத அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீஒர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூனோ யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட் சார். கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலா நீங்க பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீமிக்ஸா வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். சோ அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க சார். சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் வெர்ஷனா வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, சோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங். சோ லெட்ஸ் see how it comes. சார், யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்ல வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோல? ஷோல இருக்கு, பட் இந்த ஷோல தெரியல, கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா. யுவன் சார், சிம்பு இதுல இல்ல, கூப்பிடலாம், எல்லாரையுமே கூப்பிடலாம். யுவன் சார், எப்பவுமே நான் உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸி, அங்க வர முடியல, இங்க வர முடியல. நீங்க ஆனா இப்ப கேட்டீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு. ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்ல? இல்ல, நிறைய இடத்துக்கு போறதில்ல. It has been very affordable, already there on BookMyShow. BookMyShow la pathina the rates ellame available already on the public. So adu mattum order irunga, naanga na kudukrom tra neenga edho nalla eludren, neenga vaanga concert vaanga paathu review eludren sonningale, neenga concert kana review la eludunga, engalukku konjam kattu kudunga, edho thappu pandrona adu konjam solunga, inge ella naanga miss pannona inge ella solunga, kandippa naanga adu vechi review eduthittu naangalo என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பண்றோன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியா கம்ப்ளீட்டா ஒன் கிரியேட் பண்றோம். அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்க எல்லாருமே எங்க கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னா முடியும். ஸோ தட்ஸ் ஆல். சார், எங்க யூஸ்வல் கான்சர்ட்ஸ் எல்லா கான்சர்ட்லயும் பாத்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள், இப்போ அவுட்டோர்ல பண்ணும் போது நீங்க எந்த டேட்ல பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குதான் செய்யுது, இல்லைன்றது கிடையாது. ஸோ நாங்க யூஸ்வலா ரிசர்வ் டே எடுத்துப்போம். ஒருவேளை நிறைய கனமழை இருக்கு அப்படின்னா நாங்க நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அதான் நம்மளோட பிளான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை, இல்லாம இருந்தா நல்லது, எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து. சார், மினிமம் 499 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார், மேக்ஸிமம் ஐ திங்க் 1499 சம்திங். சார், ஹிந்தி சாங்ஸ் உண்டா? ஏனா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு. ஓகே, சோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா? இல்ல, மோஸ்ட்லி தமிழ் தான் இங்க டாப் டாப் எல்லாம் கேக்குறீங்க, பட் மோஸ்ட்லி தமிழ் பாத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ஜெனரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற சவாலஞ்ச் இருக்கு, 90s kids and 2k kids. சோ சாங்ஸ் அத பேஸ் பண்ணி இருக்குமா? ஆமா, அதான் ஜஸ்ட் ஆல் ஆஃப் மை பிளேலிஸ்ட் லைஃப் ஃப்ரம் பேக் டு 90s டு ஹியர். யுவன் சார், இந்த ஃபங்க்ஷன்ல கோட் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்குமா? பாடல் வெளியிட்டு இப்ப அவ்வளவு பேர் ரசீது என்னன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் கோட்ல விஜய் சார் எத்தனை பாட்டு பாடிருக்காரு, ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்களா? இப்ப அப்படியே சொன்னோம், சொல்லிட்டல்ல, ஒரு இப்பதான் சொல்லும் பாடல் வெளியிட்டு எங்க நடக்க போகுது? ஏன்னா மலேசியால நடக்கல, அது எனக்கு தெரியாது. ஏஜிஸ் தான், ஏஜிஸ் தான் நீங்க கேட்கணும். பட் யா, ஓகே. சோ நிறைய விஷயங்கள் வந்து கான்செப்ட் பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோம். சோ வி ஆர் ஆல்சோ ஈக்குவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டீம் மாதிரியே. அண்ட் சோரும் வந்து சொன்ன மாதிரி நம்மளோட கோட் அப்டேட்டும் வந்து அவர் கொடுத்துட்டாரு. சோ ரெண்டு சிங்கிள்ஸ் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். மூணாவது சிங்கிள் வி வில் பி பிளேயிங் இஸ் வாட் யூ செட் இல்ல சார்?
செஞ்சிடலாம். Thank you, yeah. Thank you very much, Shivan sir, and thank you team, thank you Mahavir, thank you Karthik. July 27th, oh. We'll all see you in London. We're also looking forward, and thank you very much, Present Media. So, one of the most expected on a playlist, all of you play on the playlist, we're going to play. So, welcome to your Kanga, you're going to come to Kate and Jai. So, for a group picture, please. Yeah, so first photographs எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வீடியோகிராஃப்ஸ். யுவன் சங்கர் ராஜா சாருடைய யுவன் லாங் டிரைவ் லைவ் அண்ட் கான்சர்ட் பிரசன்ட் பை நாய்ஸ் அண்ட் கிரேஸ் அண்ட் பூமா ஃபேஷன்ஸ். ஒரு அன்பர்கெட்டபிள் ஆன கான்சர்ட் ஆகி இருக்க போகுது, ஏன்னா நாய்ஸ் அண்ட் கிரேஸ் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு எக்ஸப்ஷனலான ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கான்சர்ட்லயும் கண்டிப்பா நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் the first ever 360 degree stage, you must visit. Thank you very much, and thank you Present Media. Good day, bye.